கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 1356 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனே தெரிவித்துள்ளார். அதே நேரம் நேற்றைய தினமே நாளொன்றில் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமானோர் மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 30 முதல் இதுவரையில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 33,949 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மேன் மாகாணத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய 14 இடங்களில் நேற்றைய தினம் 2,795 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் அனாவசியமாக பயணித்த 56 பேர் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்றைய தினமும் விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.